நண்பர்களே, நான் ஆரம்பத்திலே தெளிவா சொல்லிடுறேன், இது வந்து கொஞ்சம் ஏடாகோடமான படம் தான், எக்கு தப்பான கதை தான். ஓப்பனாக சொல்லணும்னா இது வந்து அஜால் குஜால் கதை. ஸோ இப்படிப்பட்ட படங்கள் பார்க்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை மேற்கொண்டு பாருங்க. விருப்பம் இல்லாதவங்க தயவு செஞ்சு இப்பவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு அப்புறம் என்னை வந்து கமெண்ட்ல வையாதீங்க. இந்த படத்தோட பேர் அடோர். இது வந்து 2013 வெளிவந்த ஒரு திரைப்படம். இந்த படம் ஆரம்பிச்சோன்னே இந்த ரெண்டு பிள்ளைங்களை தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பக்கத்து வீடு, இவங்க வீடு பீச் ஓரத்துலேயே இருக்குது. ரெண்டு பேரும் சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க, அப்படியே வளர்கிறாங்க. இதில் ஒருத்தி பேர் வந்து லில்லு, இன்னொருத்தி பேர் வந்து ரோஸு. இப்போ அப்படியே இவங்க பெரிய பிள்ளையாக வளர்ந்துடுறாங்க. வளர்ந்தவொன்னே திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. இதில் லில்லுக்கும் ஒரு பையன் பிறக்கிறான், அண்டு ரோஸ்க்கும் ஒரு பையன் பிறக்கிறான். இதில் லில்லுவோட பையன் பேர் வந்து லேனு, ரோஸோட பையன் பேர் வந்து டாமு. இதில் திடீர்னு ஒரு அந்த பிள்ளைங்களுக்கு 10-12 வயசு இருக்கும்போது லில்லுவோட கணவன் வந்து ஒரு ஏதோ ஒரு விபத்தில் வந்து இறந்து போயிடுறாரு. அவங்களுக்கு வந்து இறுதிச் சடங்குலாம் நடக்குது. அதில் வந்து பிள்ளைங்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்படியே வந்து அந்த பசங்களும் பெரியலாம் வளர்ந்துடுறாங்க. இப்போ அவங்களும் வந்து நல்லா வாலிபுலாக இருக்காங்க. இவங்க வந்து இந்த அம்மா மகன் அப்படின்ற வித்தியாசம்லாம் எல்லாமே எல்லாருமே ஒன்றா உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க. எனி டைம் தண்ணி அடிச்சுக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு அந்த பீச்சில் விளையாடிக்கிட்டு இப்படி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் வந்து இந்த ரோஸோட கணவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாம் வந்து இங்கே இருக்க தேவையில்ல, பக்கத்து ஊருக்கு போகலாம், அங்கே வந்து எனக்கு வேலை கிடச்சிருக்கு, நல்ல சம்பளம் கிடைக்குது, ஸோ நம்ம குடும்பத்தோடு அங்கே போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு தன் மனைவியான ரோஸை. பட் ரோஸ் என்னங்கிறானா, இல்லை நான் வரமாட்டேன், இங்கே வந்து நான் கிளம்புனா நம்ம பையனோட படிப்பெல்லாம் பாதிக்கப்படும், அது இல்லாமல் நான் இங்கே பிறந்து வளர்ந்த ஊர், நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டேன்னா ஜெரால்டு வந்து கோவப்படுறாரு. இல்லை அதெல்லாம் உண்மையான காரணம் இல்லை, நீ வந்து உன் தோழியை விட்டு பிரிஞ்சு வரமாட்டேங்கிற அதுதான் உண்மையான காரணம். நான் கேட்குற உண்மையை சொல்லு, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன ஓரின சேர்க்கையாளரா, உங்களுக்குள்ளே தகாத உறவு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஜெரால்டு கேட்குறாரு. ஒன்று ரோஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே, இல்லை இல்லைங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னுறாங்க. இதை போயிட்டு தான் தோழியான லில்லுக்கிட்டே சொல்கிறாங்க ரோஸு, இது போல் என் கணவர் வந்து நீ நான் ஓரின சேர்க்கையாளரான்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து ஜெரால்டு என்ன பண்ணுறாருன்னா, சரிம்மா நான் வந்து இப்போ பொதுவில் போயிட்டு கொஞ்சம் நாளைக்கு அந்த இடத்துல வேலை செய்கிறேன், எனக்கு பிடிச்சிருச்சுன்னா உனக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தால் நான் வந்து உனக்கு கூப்பிட்றேன், அப்போ வாச்சு நீ வா அப்படிங்கிறாரு. சரி நான் அதுக்கும் ஒத்துக்கிறாங்க. இப்போ அன்றைக்கி நைட்டே வந்து எல்லாம் ஒரு பார்ட்டி மாதிரி அவங்க ரோஸ் வீட்லேயே வந்து தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லேட் ஆனதும் வந்து லில்லு வந்து வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளேயும் லில்லுவோட பையனான லேனுக்கு வந்து கொஞ்சம் போதை அதிகமாகிடுது. அதனால் வந்து அவனால் நடக்க முடியாதுன்ட்டு லில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரோஸ் கிட்ட நீ வந்து என் மகன் லேனை வந்து இங்கே உங்கள் வீட்லேயே படுக்க வச்சுக்க, காலையில் வந்து அவனை எழுப்பி அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு லில்லு மட்டும் அவங்க வீட்டுக்கு தனியாக கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ ரோஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, லில்லு அது லேனை வந்து தனியாக அவனுக்கு ஒரு ரூம் கொடுத்து அந்த ரூமில் போய் படுப்பா அப்படின்னு படுக்க வச்சிடுறாங்க. அடுத்து அவங்களும் போய் தான் புருஷனோட வந்து ஒன்றா படுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு மிட் நைட் ஆகுது. அப்போ வந்து ரோஸ்க்கு வந்து தண்ணி தாகம் எடுக்குது. சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு ஹாலுக்கு வர்றாங்க. அப்போ லேன் படுத்துக்கிட்டு இருக்க டோர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அவன் வந்து அப்படியே அறகுறையாக படுத்துக்கிட்டு இருக்கான், அந்த போர் கூட போய்த்தாமல் இருக்கான். சரி இவங்க அப்படியே கிட்ட போய் பார்க்குறாங்க. அதனால் அவனை வந்து கண்ணை முழிச்சிக்கிறான், முழிச்சு இவங்களை பார்க்குறான். இவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மார்க்கமாகுது அவனை பார்க்கும்பொழுது, அவனும் வந்து ஒரு ரொமான்டிக்காக ஒரு மார்க்கமாக பார்க்குறான். இருந்தாலும் அப்படியே அவன் கிளம்பி வெளிவர பார்க்குறாங்க. டக்குன்னு அவன் ரோஸ் அப்படின்னு கூப்பிட்றான். உடனே இவங்க என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் கூப்பிட்டேன் அப்படின்றான் லேன். சரி அவங்க வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு புரியுது, இருந்தாலும் அவங்க பாட்டு சைலண்ட்டாக வந்துடுறாங்க. போயிட்டு அவங்க ரூமில் படுத்து தூங்கிடுறாங்க. இப்போ மறுநாள் காலையில் வந்து நம்ம ஜெரால்டு வந்து கிளம்புறாரு வேலைக்கு. அம்மா நான் போயிட்டு அடுத்து வாரம் தான் வருவேன், நீ பிள்ளையை பார்த்துக்கு பத்திரமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புனதுக்கப்புறம் இவங்க வழக்கம் போல ஜாலியாக தண்ணி அடிச்சுட்டு அந்த பீச்சில் வந்து படுத்துக்கிட்டு அந்த சன்பாத் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரோஸு. அப்போ வந்து பக்கத்துலேயே வந்து லேன் வந்து சன்பாத் எடுத்துகிட்டு தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த தம்மை வாங்கி இவங்க பிடிக்கிறாங்க. அப்படி அவங்க பிடிக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்து ஒரு கண்ணாலே வந்து ஏதோ ஒரு காதல் மலருது. அதை வந்து வெளியே சொல்லிக்க முடியாமல் ரொம்ப ரெண்டு பேருமே ரொமான்டிக்காக பார்த்துக்கிறாங்க. இப்போ அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. இவங்க வழக்கம் போலவே வந்து ரோஸோட வீட்டில் வந்து அப்படியே வந்து தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் லேட் ஆனவுடனே லில்லு என்ன சொல்கிறாங்கன்னா, வாடா கண்ணா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு லேனை கூப்பிட்டோன்னே லேன் என்ன சொல்கிறேன்னா, இல்லை இல்லைம்மா நான் வந்து டாம் கூட வந்து ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே இங்கே தூங்கிடுறேன், காலையில் வரம்மா நீ கிளம்மா அப்படின்னுறான். சரி ஓகேம்மா என் பையனை பார்த்துக்கிட்டு ரோஸ் கிட்ட வழக்கம் போல சொல்லிட்டு லில்லும் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போது இன்றைக்கி நைட்டு மிட் நைட் ஆனதும் ரெண்டு பேரும் சம்பவத்தை ஆரம்பிக்கிறாங்க. ரோஸும் லேனும் அவங்களுக்குள்ள பற்றிக்குது. அந்த வயசு வித்தியாசம் பார்க்காம ரெண்டு பேருமே வந்து பின்னி பிணைகிறாங்க. அப்படியே ஆக்ரோஷமாக வந்து ரெண்டு பேரும் வந்து கலவியில் ஈடுபடுறாங்க. இது ஈடுபட்டுனே இருக்கும்போது ரோஸ்க்கு பயமாக இருக்குது, எங்கே நம்ம பையன் பார்த்துட்டு போகிறானோ, பக்கத்து ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்கானே டாமு அப்படின்ட்டு.
ஆனா உண்மையிலேயே டாம் வந்து தூங்கல, அவனும் வந்து கண் முழிச்சு இருட்டில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்க பண்றது உனக்கு அப்படியே வந்து ரொம்ப எரிச்சலாக வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு. உடனே நம்ம இவன் முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரோஸும் வந்து அவனோட லேனோட ரூம்லேருந்து அப்படியே அரைக்குறைய ட்ரெஸ்ஸோட பேண்ட் கூட மாட்டிக்காமல் அது கையில் பேண்ட் எடுத்துகிட்டு அவர் ரூம்குள்ளே போயிடுறா. இதையெல்லாம் பார்க்குற டாம்க்கு சரியான எரிச்சலாவது, என்ன இது நம்ம நண்பனும் வந்து நம்ம அம்மா அப்படி தப்பு பண்ணுறோம், நம்ம அம்மாவும் அப்படி இப்படி ஒரு மோசமாக நடந்துக்கிட்டாங்களே அப்படின்ட்டு அவன் போயிட்டு பீச்சில் வந்து அப்படி படுத்துறான் நைட்டு. அப்படியே காலையில் விடிஞ்சதும் அவன் கிளம்பி நேராக வந்து டாமோட வீட்டுக்கு போகிறான், லில்லுக்கிட்ட போகிறான். போயிட்டு லில்லுக்கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறான், இந்த மாதிரி உன் பையனும் எங்கள் அம்மாவும் வந்து ராத்திரி தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு. இதை வந்து லில்லு நம்பவே மாட்டேங்கிறா, இல்லை இல்லை லேன் வந்து அப்படிப்பட்ட பையன் இல்லை, அதே போல் என் தோழியான ரோஸ் பற்றி எனக்கு தெரியும், அவளும் அப்படி தப்பு பண்ணக்கூடிய பெண் இல்லை அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இல்லை அப்போ நான் போய் சொல்கிறேன் எங்கள் அம்மா பற்றி தப்பாக பேசுனா, என் நண்பனை பற்றி தப்பாக பேசுனா, உண்மையிலே அவங்க அப்படி தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். இப்போது வழக்கம் போலவே அன்னைக்கு நைட் ஆகுது, திரும்பவும் வந்து லேன் வந்து இங்கே தான் இருக்கேன், நீ போமா நான் காலையில் வரேன்ட்டு லில்லுக்கிட்ட சொல்கிறான். அப்போவே லில்லுக்கு வந்து சந்தேகம் வருது, என்னடா டாம் சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்ட்டு. சரின்ட்டு அதே போல் லில்லும் வந்து ஓகேன்ட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறா வீட்டுக்கு. இப்போ வழக்கம் போல் அன்னைக்கு நைட்டும் மிட் நைட் ஆகுது, அப்போது திரும்பவும் வந்து நம்ம லேனும் ரோஸும் வந்து சம்பவத்தில் ஈடுபடுறாங்க. இதை வந்து பார்த்து எரிச்சல் ஆகிற நம்ம டாம் என்ன பண்ணுறான்னா, அங்கேருந்து கிளம்பி நேராக லில்லு வீட்டுக்கு வர்றான். அந்த லில்லு வந்து என்னப்பா இந்த நேரத்தில் வந்திருக்க அப்படின்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா நீ நம்ப மாட்டேங்கிற, அங்கே வந்து உன் பையனும் எங்கள் அம்மாவும் வந்து சம்மம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னால் அங்கே இருக்கவே முடியல, எனக்கு கோவம் கோமா வருது, அதான் நான் இங்கே வந்துட்டேன், நான் வந்து இந்த வீட்டிலே படுத்து தூங்கிட்டு காலிலேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரி ஓகேப்பா போயிட்டு அந்த பெட்ரூமில் படுத்துக்க அப்படின்ட்டு தனியாக அவனுக்கு ஒரு ரூமை கொடுக்குறாங்க. அந்த ரூமில் போய் அவன் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். இப்போது அப்படியே இவ வந்து தனியாக இவங்களோட பெட்ரூமில் படுத்துட்டு இருக்கா லில்லு. இப்போ மிட் நைட் ஆனதும் டக்குன்னு அவனுக்கு ஏதோ ஒரு மூடு வருது டாங்க்கு. உடனே டாம் என்ன பண்ணுறான், எந்திரிச்சு நேராக வந்து லில்லுவோட பெட்ரூம்குள்ளே வந்து லில்லு பக்கத்தில் படுக்கிறான். லில்லு வந்து அப்போ தூங்கலை, கண்ணு முடிச்சுட்டு தான் இருக்கு, ஆனால் எந்திரிக்காமல் அப்படியே படுத்துக்கிட்டே கண்ணு முடிச்சு பார்க்குறா. ஆனால் இவன் வந்து படுத்து எதுவும் பண்ணலை, அப்படியே பக்கத்தில் படுத்து சைலண்ட்டாக அப்படியே தூங்கிடுறான். அவன் தூங்கிடுறான், பட் லில்லுக்கு தூக்கம் வரல, இவன் பக்கத்தில் படுத்துன்னு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஏக்கமாகுது, ஒரு விரகதாபம் ஆகுது. இருந்தாலும் நைட் எதுவுமே நடக்கலை, அவன் பாட அப்படியே நைட்டெல்லாம் தூங்கிடுறாங்க, லில்லு தூங்காமல் இருக்கா. பொழுது விடிஞ்சதும் இப்போ எந்திரிக்கலான்னு பார்க்குறப்போ அப்படியே ரெண்டு பேருமே பார்த்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ரொமான்ஸ் ஏற்படுது, அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பின்னி பிணைய ஆரம்பிச்சிடுறாங்க. லில்லுவும் டாமும் அப்படியே வந்து ரெண்டு பேரும் வந்து சம்பவத்தில் ஈடுபடுறாங்க, ரொம்ப தீவிரமாக வந்து சம்பவம் பண்ணுறாங்க. இந்த சம்பவத்தை முடிச்சுட்டு இப்போ டாம் என்ன பண்ணுறான், கிளம்பி நேராக அவங்க வீட்டுக்கு போகிறான். இப்போ அங்கே வந்து ரோஸ் கேட்குறாங்க டாம் கிட்ட, என்னப்பா நைட்டு வீட்டில் ஆளே காணுமே, எங்கே போயிருந்த நைட்டெல்லாம் நீ அப்படின்னோடனே. உடனே டாம் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறான் ரோஸ் கிட்ட, நீயும் என் நண்பனும் என்ன பண்ணியிருந்தீங்களோ அதை தான் போய் நான் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பண்ணிட்டு வந்தேன் அப்படின்றான். இதை கேட்டுன்னு சரியான கோபம் வருது ரோஸ்க்கு, பலார்னு அடிச்சிடுறா தான் பையனியை. உடனே இந்த பிரச்சனை பூதாகரமாக ஆகிட்டு இப்போ ரெண்டு தோழிகளும் உட்காந்து பேசுகிறாங்க, இது வந்து தெரிஞ்சோ தெரியாமல் இப்படி ஒரு தப்பு நடந்துச்சு, இனிமேல் வந்து இந்த தப்பு வந்து கண்டினியூ ஆகக்கூடாது, நாம் வந்து இப்போ இதுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுங்களையும் ஊருக்கு போன இந்த ஜெரால்டு வந்து ரிட்டன் வந்துடுறாரு. உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதுபரமா எனக்கு வேலைலாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நல்ல இப்போ டபுள் மடங்கு சம்பளம் கிடைக்குது, இப்போ சொல்லு முடிவாக வர்றியா இல்லையா நீ அப்படின்னு. அவள் வந்து இல்லை நிச்சயமாக நான் இங்கேருந்து வரவே மாட்டேனால இங்கேருந்து நவரவே முடியாது அப்படின்ற உடனே அவன் சொல்கிறான், அப்போனா வேறு வழியே இல்லை, நான் வந்து உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் வந்து நான் அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணோம், ஆனால் பரவாயில்ல போ எனக்கு நீ தேவையில்லை, எனக்கு வந்து இந்த எந்த ஊரும் என் தோழியும் தான் தேவை அப்படின்ற மாதிரி வந்து ரோஸ் ரொம்ப பிடிவாத மாதிரி சொன்னோடனே அவரும் வந்து அவங்களை டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ இவங்க ரெண்டு தோழிகளும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இது வந்து கண்டினியூ ஆகக்கூடாது, ஸோ வந்து நம்ம பேர் நிறுத்தி ஆகணும், இது நம்ம இதுக்கப்புறம் செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம இவனை லேனை வந்து டாமை வந்து வெளியூருக்கு அனுப்புகிறாங்க வேலைக்கு. டாம் வந்து வெளியூருக்கு வேலைக்கு போகிறான். போகிற இடத்துல டாம் வந்து அங்கே ஒரு பெண்ணை வந்து சந்திக்கிறான். அந்த பெண்ணுக்கும் டாமுக்கும் வந்து ஒரு நட்பு ஏற்படுது. அந்த நட்பின் விளைவாக வந்து அப்படியே அவங்களுக்குள்ள அந்த பெண் வந்து இவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான், நான் அவனை காதலிக்கிறேன்ட்டு. இருந்தாலும் டாம் வந்து இவ்வளோதான் வந்து உயிருக்குயிராக காதலிச்சிட்டு இருக்கான் லில்லுவை தான். இருந்தாலும் இது வயசு பொண்ணாச்சு, அவனை தப்பாக நினச்சிப்பான்ட்டு அவனும் பட்டும் படாமல் சரி அப்படிங்கிறான். சரி உடனே அவள் வந்து சும்மா இருப்பாரா சம்பவத்துக்கு போகிறா அந்த பெண்ணு. உடனே அவன் தயங்குறான், அவள் ஓப்பனாகவே கேட்டுறா, ஏய் என்னடா நீ அவனா நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைவா செய்யலாம் அப்படின்ட்டு லில்லுவை மனசில் நினச்சிக்கிட்டே வந்து சரி அப்படின்ட்டு போயிட்டு இந்த பெண்ணோட வந்து அவன் சம்பவத்தில் ஈடுபடுறான். இப்படி ரெண்டு பேருமே வந்து சம்பவம் பண்ணுறாங்க.
இவங்க வந்து ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து வீட்டில் ரெண்டு பேருக்குமே அந்த பெண்களுக்கும் தெரிஞ்சு போகுது, அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிருது. சரி ஓகே, அவன் அந்த பெண்ணையும் வந்து உனக்கு அடுத்த வாரம் பர்த்டே வருதுல அப்போ கூட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே இப்போது அவனுடைய பிறந்த நாளுக்கு வந்து அவன் கிளம்பி வரான் ஊருக்கு. அந்த சமயத்தில் நம்ம ஜெரால்டு மகனோட பிறந்த நாளுக்கு அவரும் வர்றாரு. அவர் அதுங்களையும் வேற ஒரு சின்ன பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பெண்ணை கூட்டிட்டு அவரும் அந்த பையனோட பர்த்டே பார்ட்டிக்கு அங்கே வர்றாரு. இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த பர்த்டே பார்ட்டி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டாம் வந்து அந்த கூட்டம் அந்த பெண்ணோட வந்து தண்ணி அடிச்சு ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இதை பார்க்குற லில்லுக்கு வந்து ரொம்ப பொறாமையாவது ஒரு மாதிரி எரிச்சலாகுது, என்னடா இது அப்படின்ட்டு. உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட டாம் வந்து தனியாக வந்து சொல்கிறான் கூப்பிட்டு லில்லுக்கிட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாத, என் மனசில் நீ தான் இருக்க, நான் உன்னை தான் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். அவள் சும்மா அந்த பெண்ணோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு, அவள் வந்து எனக்கு ஒரு தோழி மாதிரி தான், என்னோட காதலியெல்லாம் கிடையாது. சரி நான் போய்ட்டு அவளை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ நைட் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பவம் பண்ணலாம் ரெடியாது அப்படின்னு சொல்லி லில்லுக்கிட்ட சொல்லிட்டு டாம் வந்து அந்த பெண்ணை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு போகிறான். இப்போ போகிற வழியில் அந்த பெண் என்ன பண்ணுறான்னா, இந்த பாரு இன்றைக்கி உன்னுடைய பிறந்தநாளை வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக்கலாம், ஸோ வந்து நான் என்னையே உனக்கு கொடுக்குறேன், நம்ம வந்து இன்றைக்கி சிறப்பாக ஒரு சம்பவம் பண்ணலாம் வா அப்படின்னு கூப்பிட்றான். சரி அவள் கூப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ண முடியலன்ட்டு அப்படியே கிளம்பி அவளோட போயிடுறான். இப்போ இவனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து காத்து இவங்களுக்கு அப்படியே வெறுப்பாகி போகுது, ரொம்ப மனசு உடஞ்சி போகுது. ஐயோ இவன் வந்து நம்ம நேசிக்கல, நம்மளை மறந்துட்டானோன்னு அவள் வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுகுறத பார்த்தோன்னு அவள் தோழியான ரோஸ் வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்கிறா. என்ன சொல்கிறா பாருங்க, ஏய் நீ ஒன்றும் கவலைப்படாத, என் பையன் ரொம்ப நல்லவன், அவன் வந்து ஒன்று மறக்க மாட்டான், கண்டிப்பாக உன்னை தேடி வருவான், உன்னை வந்து சம்பவம் பண்ணுவான், நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பீங்க, ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு தான் பையனுக்காக அவள் வந்து தான் தோழிக்கிட்ட மாமாவளை பார்க்குறா, அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறா. சரின்ட்டு மறுநாள் ஆகுது, ரெண்டு தோழிகளும் வந்து கலந்து பேசுகிறாங்க. இல்லை இல்லை இது வந்து நம்ம பண்ணுறது தவறு, இனிமேல் வந்து இது கண்டினியூ ஆகக்கூடாது, அதனால் நாமளே வந்து நம்ம பசங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடலாம், அதுதான் முறை, அதுதான் சரி, நம்ம பண்ணுறது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி ரெண்டு தோழிகளும் பேசிக்கிறாங்க. ஸோ வந்து இப்போ டாம்க்கு அந்த இப்போ லவ் பண்ணுற பொண்ணே வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த கல்யாணத்துக்கு அந்த கல்யாண பெண்ணோட தோழி ஒட்டி வந்திருக்கா. அந்த தோழிக்கும் நம்ம லேனுக்கும் வந்து ஒரு கனெக்ட் ஆகுது, அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே வந்து லவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் லேனுக்கு வந்து ரோஸ் மேல் தான் உயிருக்கு உயிராக காதலிச்சிட்ருக்கு, அவன் மேலே தான் உயிராக இருக்கான். இருந்தால் இவங்க ஒப்பந்தம் போட்டாங்களே ரெண்டு அம்மாவும் சேர்ந்து, இனிமேல் வந்து நீங்கள் எங்களை வந்து சம்பவம் பண்ண வரக்கூடாது, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால அவனும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கான். இப்போ அந்த வந்துக்கிற புது பொண்ணோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை வந்து இவன் வந்து அப்படியே ஃப்ரெண்ட்லியாக பழகிக்கிட்டு இருக்கான். இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்து அவங்களையும் திருமணம் செஞ்சு வச்சிடலாம், இவங்களும் திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு பேசி முடிவு பண்ணி இந்த ரெண்டு பெண்களுக்கும் இந்த ரெண்டு பசங்களையும் வந்து திருமணமும் செஞ்சு வச்சிடுறாங்க. இந்த ஒப்பந்தமும் போட்டுறாங்க, இனிமேல் நம்ம உறவு முடிஞ்சு போச்சு, இந்த புதுசாக கல்யாண பெண்களோட தான் நீங்கள் உறவில் செய்யணும், அதை தனி கொடுத்துனு போங்க அப்படின்ட்டு ரெண்டு அம்மாவும் ரெண்டு பிள்ளைங்களும் தனி கொடுத்துனு அனுப்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து குழந்தைங்க பிறந்துட்டுருக்கு இந்த பசங்களுக்கு. அப்போ அந்த குழந்தைங்கலாம் கூப்பிட்டு ஒரு நாள் வந்து லீவில் மறுபடியும் எல்லாம் ஃபேமிலியோடு ஒன்றா ஜாயின் பண்ணி பேசலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் ஊருக்கு வர்றாங்க. எல்லாம் ஒன்றா சந்தோஷமாக ஜாலியாக அந்த புது மனைவிகளை கூட்டிகிட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு எல்லாம் உட்காந்து பேசிட்டு தண்ணி அடிச்சுட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தா நம்ம டாமும் அண்டு லில்லும் வந்து போயிட்டு தனியாக இருட்டில் போய் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து இவன் பார்த்துட்றான் அவன் லேனு, அவனுக்கு சரியான கோபம் வருது. இப்போ உடனே நேராக வந்து ரோஸ் கிட்ட போயிட்டு சத்தம் போடுறான், நீ சொன்ன நீ சொன்ன வார்த்தைக்காக தானே நான் உன்னோட வந்து சம்பவம் பண்ணாமல் உன்மேல் எவ்வளோ ஆசையாக இருந்தாலும் அமைதியாக அமைதி காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ பாரு, உன்னுடைய பையனும் எங்கள் அம்மாவும் இன்னி கூட போயிட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஆக்ரோஷமாக திட்டுறான். நான் உன்மேல் எவ்வளோ காதலாக இருந்தேன், என் காதலே உனக்காக விட்டு கொடுத்தேன், ஆனால் உன் பையனும் எங்கள் அம்மாவும் வந்து அதை விட்டு கொடுக்க நம்ம ஒப்பந்தத்தை மீறிட்டாங்களே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இதில் என்ன காமெடினா, அவங்க வீட்டில் அவன் மனைவி வேறு இருக்காங்க, அந்த மனை அந்த இன்னொருத்தனோட மனைவி அந்த பெண் அங்கே தான் இருக்காங்க. இவன் கோவத்தில் அவன் ரெண்டு பெண்கள் இருக்கிறவுடன் தெரியாமல் ஒரு பாட்டு ஒன்று சோசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காரு. இது வந்து இந்த ரெண்டு பெண்களுக்குமே இந்த ரெண்டு மனைவி பெண்களுக்கும் தெரிஞ்சு போகுது. அவளுங்க அப்படியே ஷாக்காகி நிற்கிறாளுங்க, என்ன குடும்படா இது அப்படிங்கிற மாதிரி. உடனே அவளுங்க இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இவனுங்களோட வாழ மாட்டேன், இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவளுங்க பொட்டி பொடையை கட்டிக்கிட்டு போடான்ட்டு டாட்டா காட்டிட்டு குழந்தைகளை தூக்கிட்டு அவளுங்க பாட்டு ரெண்டு பேரும் விறுவிறுன்னு போயிடுறாளுங்க. இப்போ இவங்க நாலு பேரும் உட்காந்து கூடி பேசுகிறாங்க. இப்போ வந்து அவங்க கேள்வி கேட்குறாங்க, நீ பண்ணது சரியா அப்படின்னோடனே இப்போ வந்து லில்லுவும் டாமும் வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க. லில்லு என்ன சொல்கிறான்னா, டாமுக்கு கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே வந்து நாங்கள் மறுபடியும் சம்பவத்தை ஆரம்பிச்சிட்டோம், உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் ரகசியமாக ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பவம் பண்ணிகிட்டு தான் இருக்கோம், என்னால் அவனை மறக்க முடியல, அவனால் என்னை மறக்க முடியல, எங்களால் சம்பவம் பண்ணாமல் இருக்க முடியல, நாங்கள் உயிருக்கு உயிராக காதலிக்கிறோம் அப்படின்னோடனே இப்போ ரோஸும் வந்து சரி ஒத்துக்க வேறு வழி இல்லை, இது நான் தான் முதல் ஆரம்பித்தேன், திருப்பி நானே முடிக்கணும்னு நினச்சேன்,
ஆனால் இதை பார்த்தா முடிகிற மாதிரி தெரியல. நாமளும் வந்து பசங்களோட விருப்பத்துக்கு மாறாக வந்து அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டோம், இனிமேல் நம்ம இதுதான் நம்மளுக்கு வாழ்க்கைன்னு இருக்கும்பொழுது அதை யாரும் மாற்ற முடியும். ஸோ நம்ம வந்து பழைய முறையாக வாழ்ந்துடலாம், இந்த கல்யாணம் காட்சியெல்லாம் பசங்களுக்கு தேவையில்லை, நீ வந்து என் பையனை வச்சுக்கோ, உன் பையனை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க வாழ்க்கை போலவே வந்து நாலு பேரும் சந்தோஷமாக வந்து சம்பவம் பண்ணிட்டு அப்படியே வாழ்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுதுங்க.